சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் பள்ளி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தொழில் நிறுவனங்கள், மருத்துவமனைகள், நிறைய எல்லாமே இப்போ செயல்பட தொடங்கியாச்சு. இந்த லாக்டவுன் காலகட்டம் அப்படின்றது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் எல்லாருமே வீட்டில் முடங்கி கிடந்தோம். காரணம் என்ன அப்படின்னா கொரோனா. இந்த கொரோனா அப்படிங்கிறத நம்ம வீட்டில் ரேஷன் கார்டில் ஒரு உறுப்பினராக சேர்க்கலை, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வந்து இந்த கொரோனா காலத்தில் நாம் நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போது இந்த பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் வீட்டில் அவங்க விருப்பத்துக்கு இருந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தா இந்த கொரோனா காலகட்டம், லாக்டவுன் காலகட்டம். இந்த லாக்டவுன் காலத்தில் குழந்தைகளுக்கு இந்த அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்றதுலேருந்து ஒரு விடுதலை. ஸ்கூல் போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னும்போது குழந்தைகள் இரவு சீக்கிரமாக தூங்கணும், காலம்பரை சீக்கிரமாக எழுந்துக்கணும், காலை கடன் கழிக்கணும், பல் விளக்கணும், குளிக்கணும், சாமி கும்பிடணும், சாப்பிடணும், ஸ்கூல் போகணும், இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்புகள் இருந்தது. இதை செஞ்சு அனுப்புறதுக்கு பெற்றோர்கள், முக்கியமாக அம்மா, ரொம்ப சிரமப்படுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் அம்மா நிம்மதியாக இருந்திருப்பாங்க. இப்போது மறுபடியும் இந்த ஸ்கூல்லாம் திறந்தாச்சு. பழையபடி அந்த ஹோம்ஒர்க் பண்ணுறது, டெஸ்ட்டு, ரிவிஷன், எக்ஸாம் இதெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னா, குழந்தைகள் பொதுவாக ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அன்றாட வேலைகளை சரியாக பார்க்குறாங்களா, நிம்மதியாக பார்க்குறாங்களா அப்படின்னு பெற்றோர்களாக, ஒரு அம்மாவாக நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா இளம் வயதில் குழந்தைகளை நாம் சரியாக கவனிக்காததினுடைய விளைவு, குழந்தைகள் வளர்ந்த பிறகு இந்த கல்லூரி காலம் வரும்பொழுது அவங்க மனசளவில் பலம் இல்லாமல் இருப்பாங்க. அதற்கு காரணம் இந்த பள்ளி காலங்களிலேயே அவர்களுடைய மனம் பாதிக்கப்பட்டது தான். அதாவது இதை கூட எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாங்க, இதை நீங்கள் வீடியோவாக கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாருக்குமே ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு குழந்தை ஸ்கூல் போகுது, வழக்கமாக குழந்தைகள் வந்து ரொம்ப உற்சாகமாக போவாங்க. ஸ்கூல்லேருந்து வந்த பிறகும் உற்சாகமாக ஹோம்ஒர்க் பண்ணுறது, படிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு சராசரியான குழந்தையினுடைய நடவடிக்கை இது. ஒருவேளை ஸ்கூலில் சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னா அந்த குழந்தை அதனுடைய நடவடிக்கையிலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது நிறைய பெற்றோர்கள் குழந்தை சரியாக படிக்க மாட்டேறான், குழந்தை சுறுசுறுப்பாக இல்லை, குழந்தை ஏதோ பயந்தா மாதிரியே இருக்குது, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், எதுவுமே வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறான், இப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா ஸ்கூலில் நிறைய வேலை, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய வேலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே அதுதானா அப்படின்றத பெற்றோர்களாகி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நல்ல ஸ்கூல் அப்படின்னு நிறையவா பணம் கட்டி சேர்க்கறது மட்டும் பெற்றோர்களினுடைய கடமை கிடையாது. அந்த ஸ்கூலில் குழந்தை நிம்மதியாக இருக்கானா அப்படின்றத பார்க்குறதும் பெற்றோர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி பெரிய ஸ்கூலில் சேர்த்தா தான் குழந்தை நல்லா படிக்கும் அப்படின்னு கிடையாது. சாதாரண அரசு பள்ளியில் சேர்த்தாலும் படிக்கக்கூடிய குழந்தை படிக்கும். இந்த பெரிய பள்ளி, அரசு பள்ளி இதெல்லாம் நம்மளுடைய தரத்தை காண்பிக்கிறதுக்காக நாமளாக குழந்தைகளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சரி, அது அப்படியே இருக்கட்டும். அதாவது ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருக்கும்போது நிம்மதியாக இருக்குது, நல்லா இருக்குது, துருத்துருன்னு இருக்குது, ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த குழந்தையினுடைய எல்லா நடவடிக்கையும் மாறுது அப்படின்னும்போது பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னது. அதாவது ஒரு குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அதனுடைய மொத்த நடவடிக்கையும் மாறுது. அந்த குழந்தை வந்து சரியாக சாப்பிடல, தூங்கலை, படிக்க மாட்டேங்கிறான், ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான், அந்த மாதிரி அடம் பண்ணுது. அப்போது அந்த அம்மா யோசிக்கிறாங்க, ஏன் குழந்தை இப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தை ரெண்டாம் கிளாஸ்
ஒரு டீச்சர்கிட்ட படிக்குது. அதற்கு அடுத்த கட்டமாக மூன்றாவது வகுப்பு போகும்போது அந்த டீச்சர் மாறுறாங்க, வேறு ஒரு டீச்சர் வராங்க. ரெண்டாம் வகுப்பில் படித்த டீச்சர் வந்து, ரெண்டாம் வகுப்பில் இருந்த டீச்சர் வந்து நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவங்க, கலகலப்பான ஒரு டீச்சர், எந்த சந்தேகம் கேட்டாலும் சொல்லக்கூடியவங்க, அடிக்க மாட்டாங்க, திட்டமாட்டாங்க, அன்பாக பழகக்கூடியவங்க. அந்த டீச்சர் அந்த குழந்தைகிட்ட ரொம்ப அக்கறையோடு நடந்துக்கிட்டாங்க. ஆனால் மூன்றாவது வகுப்பில் இருக்கக்கூடிய டீச்சர், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவங்களுடைய குணநலம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்க, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, கண்டிப்போடு நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு சட்டுன்னு ஏற்றுக்க முடியல. ஏன்னா ரெண்டாம் வகுப்பு முழுக்க ஒரு டீச்சர்கிட்ட ஒரு விதமாக ஒரு பழக்கம் அப்படின்றது இருந்து, மூன்றாவது வகுப்பில் அந்த டீச்சர் அப்படியே வேறு மாதிரி வரும்பொழுது, அதாவது வேறு டீச்சர், அந்த டீச்சர் என்னுடைய குணாதிசயங்களை குழந்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படின்னும்போது அந்த குழந்தையெல்லாம் முடியல. ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஸ்கூல் போக மாட்டேன், படிக்க மாட்டேன், தூங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வெளியே சொல்கிறதுக்கு பயந்துட்டு அந்த குழந்தை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எல்லா நடவடிக்கைகளையும் வெளியே மட்டும் காட்டுது. சரியாக தூங்குறதில்ல, இழைச்சி போகிறது, ஏதாவது ஒரு சோர்வு இப்படியே இருக்குது. இதற்கு பிறகு அந்த அம்மா ஒரு முடிவு பண்ணுறாங்க, குழந்தை இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்ப பெரியவர்கள்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அவங்க இன்னும் அக்கறையாக, இது வந்து ஒரு மருத்துவர்கிட்ட கேட்டால் இன்னும் நல்லாயிருக்குமே, குழந்தையாச்சு, சின்ன குழந்தை, நாம் ஏதாவது முடிவு பண்ணி அந்த குழந்தைக்கு பாதிப்பு உண்டாக்கிடக்கூடாது, இந்த குழந்தைய அணுகக்கூடிய முறை வேறு, அதனால் ஒரு மருத்துவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கியாட்ரிஸ்ட்டை குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த மருத்துவருக்கு இந்த குழந்தை மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த டீச்சரை குழந்தைக்கு பிடிக்கல, அந்த டீச்சர் பேசுறது, கண்டிக்கிறது, பேசக்கூடிய விதம், அது நடந்துக்கிற விதம் இதெல்லாம் அந்த குழந்தைக்கு பிடிக்கல, ஆனால் குழந்தை சொல்கிறதுக்கு பயப்படுது அப்படின்றத அந்த மருத்துவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த குழந்தைகிட்ட ஒரு ரெண்டு சாக்லேட்டை கொடுத்துட்டு நீ எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்கம்மா, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டுறாங்க. ஆனால் அந்த மருத்துவர் அந்த குழந்தையினுடைய அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த குழந்தைய வந்து உடனே நம்ம மாற்ற முடியாது, ஏன்னா அந்த குழந்தை அந்த ஒரு ஒரு காலம் அந்த டீச்சர்கிட்ட தான் படித்தாகணும், அதனால் அந்த குழந்தையினுடைய நடவடிக்கைகளை நம்ம உடனடியாக மாற்றத்தை பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணால் நிச்சயமாக குழந்தை அந்த நிலையிலேருந்து வெளியில் வரும், நல்ல மனநிலையோடு வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அற்புதமான ஒரு வழி, இதை நான் எடுத்தவுடனே உங்களுக்கு சொல்லியிருக்க முடியும், ஏம்மா இதுக்காக இவ்வளோ பேசுனீங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு கேட்க தோணும். நான் காணொளி மட்டும் தரலை, என்னுடைய சொந்தங்கள் கூட மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால் சில விஷயங்களை வெளிப்படையாக சொன்னால் மட்டும்தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும், அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொன்னேன், பகிர்ந்தேன். சரி, இப்போது அந்த மருத்துவர் அந்த அம்மா கிட்ட சொன்ன விஷயம் என்ன, அதாவது இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், ஒரு 10 நிமிஷம் குழந்தைகளுக்காக அம்மா இந்த விஷயத்தை செய்யலாம், நேரத்தை ஒதுக்கி செய்யணும், அவ்வளோதான். குழந்தைகளுக்காக நம்ம வாழ்க்கையே ஒதுக்குறோம், ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க மாட்டோமா? அதாவது எப்பொழுதுமே குழந்தைகள் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி தூங்குறதுக்கு போகும்பொழுது முதல்ல ஒரு அரை மணி நேரம் அந்த தூக்கம் அப்படின்றது ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக மாட்டாங்க, ஒரு மணி நேரம் கழித்து தான் வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கே போவாங்க, குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும். இந்த அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருக்குது பார்த்திங்களா, இந்த நேரத்தை தான் நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க. அதாவது குழந்தைய சாப்பிட்டாச்சா, சரிடா பட்டோ, நீ போய் தூங்குடா, அம்மா இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூங்க வச்சுடுங்க. கையில் மொபைல் கொடுக்கறது, மொபைல் ஆன் பண்ணி விட்டுட்டு ஏதாவது பாட்டு போகிறது, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் குழந்தை தூங்கக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படின்றது அமைதியாக இருக்கட்டும், சரிங்களா? தூங்கட்டும். ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் பக்கத்தில் போனீங்க அப்படின்றது தெரியாது, தெரியாதுன்னா அது திரும்புறதோ அசையிறதோ எதுவும் இருக்காது, ஆனால் நீங்கள் போனீங்க அப்படின்றத குழந்தை உணர்ந்துக்கும், அதுதான் அந்த நேரத்துக்கு மூளையினுடைய செயல்பாடாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த குழந்தை பக்கத்தில் போயிட்டு காதில், குழந்தை எந்த பக்கம் திரும்பி படுத்துருக்கோ, எந்த காது உங்களுக்கு வெளியில் தெரியுதோ அந்த காதில் நீங்கள் மெதுவாக பேசணும். குழந்தை வலது காது தெரியுது அப்படின்னா வலது காதில் சொல்லுங்கள், குழந்தை உருகழிச்சு படுத்துருக்கு, இடது காது தெரியுதுன்னா இடது காதில் பேசுங்க. என்ன பேசணும், குழந்தைகிட்ட பாசிட்டிவான வார்த்தைகளை குழந்தைக்கு காதில் சொல்லணும். அதாவது பட்டு இந்த டீச்சர் கொஞ்சம் நாளைக்கு தான், அவங்க அப்படி தான் பேசுவாங்க,
நாம் கரெக்டாக ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த மிஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க, குட் போடுவாங்க, ஸ்டார் போடுவாங்க அப்படின்றத குழந்தையோட காதில் மெதுவாக சொல்லணும். அதே மாதிரி குழந்தை சாப்பிட அடம் பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி மெதுவாக நாம் சொல்லணுமா, என்ன சொல்லணும், நீ கரெக்டாக சாப்பிட்டாதான் உடம்பில் நல்ல சத்துக்கள் சேரும், அடிக்கடி சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வராது, இதெல்லாம் வராது, நீ நல்லா விளையாடலாம், நல்லா சைக்கிள் ஓட்டலாம், அடிக்கடி நம்ம வெளியில் போக முடியும் அப்படின்றத மெதுவாக சொல்லணும். குழந்தை ரொம்ப அடம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதையும் நாம் பாசிட்டிவாக சொல்லணும். நீ நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு உன்னோடய ஹோம்ஒர்க்கை கரெக்டாக முடிச்சுட்டு நீ விளையாடுறதுக்கு போனீன்னா நீ யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல, நீ நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், அதுதான் வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு பிடிச்ச விஷயங்கள் நாம் சொல்லக்கூடியதை வந்து பாசிட்டிவாக சொல்லணும். இந்த நம்ம கல்லுப்பு பரிகாரம் பண்ணோம் பாருங்கள், இதெல்லாம் நான் எனக்கு கிடச்சிடுச்சு, இதெல்லாம் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, எனக்கு வேலை கிடச்சிருச்சு, எனக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த குழந்தைக்கு காதில் போயிட்டு நாம் இதெல்லாம் வந்து உன்னால் முடியும், நீ நல்லா மேக்ஸ் போடுவ, உன்னோடய ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கும், நீ நெக்ஸ்ட் டைம் நல்லா மார்க் எடுப்ப, உனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட், இது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டு, உன்னால் இதெல்லாம் நல்லா எழுத முடியும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அற தூக்கத்தில் நல்லா மனசில் பதியும், புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மனநிலை அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு இருக்கும். இது குழந்தைகள் மட்டும் கிடையாது, பெரியவர்களுக்கும் பொருந்தும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, குறைஞ்சது ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் தினமும் அந்த குழந்தைகிட்ட இதை சொல்லணும். நாம் குழந்தை தூங்கும்போது எப்படா தூங்குதுன்னு பார்த்து நம்ம மொபைல் எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம மொபைல் எடுத்து வச்சுட்டு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா குழந்தையோட வாழ்க்கை பாழாக போயிடும். அது அப்படி இல்லாமல் குழந்தை தூங்கிட்டாளா அப்படின்னு பார்த்துட்டு அப்பாடா தூங்கிடுச்சு இப்போ போயிட்டு பேசுங்க காதில், இன்றைக்கி என்ன குழந்தை அடம் பண்ணுச்சுன்னு பாருங்கள், இன்றைக்கி எதுக்காக குழந்தை வந்து கொஞ்சம் அப்செட் ஆனா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து பாசிட்டிவாக சொல்லுங்கள். இன்றைக்கி சரியாக சாப்பிட்லையா சொல்லுங்கள், பட்டு நீ இன்றைக்கி சரியாக சாப்பிடல, நாளைக்கு இதே மாதிரி அம்மா வந்து கேரட் பொரியல் பண்ணுறேன், கீரை பண்ணித்தரேன், உனக்கு பிடிச்ச ஸ்வீட் பண்ணித்தரேன், நீ நல்லா சாப்பிட்ணும், சாப்பிட்டா தான் நீ படிக்கிறதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும், நீ இதெல்லாம் பண்ணினா நம்ம தாத்தா வீட்டுக்கு போகலாம், நீ இதெல்லாம் பண்ணால் நாம் பார்க்குக்கு போகலாம், இப்படி நீங்கள் சொல்லும்போது அது குழந்தையோட மனசில் ஏறும். அதே மாதிரி இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து நாம் படிக்கிற இந்த 1 இயருக்கு தான், அதற்கு பிறகு வேறு டீச்சர் வருவாங்க, அவங்க அவ்வளோதான், அவங்க அப்படி தான் பேசுவாங்க, உன்ன மாதிரி எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் அவங்க பேசணும் தானே அப்படின்றத நம்ம குழந்தைகிட்ட சொன்னோம்னா அவங்க டெய்லி நம்ம இதை பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருந்தோம்னா குழந்தைகளினுடைய மனம் அப்படின்றது பலமாகும். ஓ இவ்வளோதானா, இதுக்காக நாம் இப்படி பண்ணோம் அப்படின்றது குழந்தைகள் உணர ஆரம்பிப்பாங்க. அதை குழந்தைங்க வெளிப்படுத்த மாட்டாங்க, தெரியப்படுத்த மாட்டாங்க, நம்மக்கிட்ட வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகளில் அதை உணர முடியும். நம்மளால் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு மிக பெரிய ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு விஷயம், அலட்சியப்படுத்திடாதீங்க. ஒரு வாரம் 10 நாள் செய்யும்போதே குழந்தையினுடைய நடவடிக்கையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, பெரியவர்களுக்கும் பொருந்தும். குறிப்பாக கணவன் மனைவி எவ்வளோ பேர் ஈகோனால் ஒரு மன்னிப்பு கேட்குறதுல யோசிக்கிறீங்க, அவர் தானே திட்டினார், அவர் மன்னிப்பு கேட்கட்டுமே, என் மனைவி கோவப்பட்டா அவளே வந்து மன்னிப்பு கேட்கட்டுமே அப்படின்னு எத்தனை கணவன் எத்தனை மனைவி ஈகோ அப்படின்ற ஒரு காரணத்தால் பேசாமல் இருக்கீங்க, மனசு சங்கடத்தோடு இருக்கீங்க, தப்புன்னு தெரியும் ஆனால் விட்டு கொடுக்கக்கூடிய மனம் வரமாட்டேங்குது இல்லையா. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், இதை நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியாது, புரியுது இல்லைங்களா, அதனால் கணவர் தூங்குறாரா காதுகிட்ட போய் சொல்லுங்கள், தெரியாமல் பண்ணிட்டேங்க, நீங்களாவது கொஞ்சம் சொல்லியிருக்கலாம்ல, நீங்களும் கோவப்பட்டீங்க, இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு காதுகிட்ட போய் சொல்லுங்கள், அது அவர் மனசை தொடும். அதே மாதிரி தான் கணவருக்கும் சொல்கிறேன், உங்கள் மனைவி தூங்குறாங்களா, உங்களுக்காகவே உழைச்சி உழைச்சி அவள் தூங்கிட்டுருக்கா, நீங்கள் வெளியில் உழைக்கிறீங்க, அவள் வீட்டுக்குள்ளே உழைக்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம். சில மனைவிகள் வெளியவும் உழைக்கிறாங்க, வீட்டுக்கும் உழைக்கிறாங்க. அதனால் மனைவி தவறு பண்ணியிருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் அவளுக்கு ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை காதில் சொல்லுங்கள், அது அவங்க மனசில் போய் பதியும் சரிங்களா. இதுக்கு மேலே நான் ஓப்பனாக இதை சொல்ல முடியாது. அதனால் குழந்தைகளை பெரும்பாலும் பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம காலத்துலேயே பார்த்தீங்கன்னா மண்ணில் நல்லா விளையாடுவோம், மனசு நல்லா பலமாக இருந்தது, உடல் நல்லா ஆரோக்கியமாக இருந்தது, மூளை நல்லா தெளிவாக இருந்தது. இப்போது வீட்டுக்குள்ளவே மொபைலில் விளையாடி 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 மனசு ஃபுல்லாக அழுக்க போயிருக்கு, மனசில் மண்ணாக இருக்குது,
எந்த முடிவையும் தெளிவாக எடுக்க முடியல, எதையுமே ஓப்பனாக சொல்ல முடியல. இதுதான் இன்னைக்கு குழந்தைகளுடைய நிலைமை. அதனால் குழந்தைகளுக்கு நீங்கள் அந்த காலத்தில் எப்படி வளர்ந்தீங்க, மொபைல் இல்லைன்னாலும் எப்படி நீங்கள் படிச்சிங்க, இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஓ அப்படியும் இருக்கலாமா, அதையும் நம்ம கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சரிங்களா, நான் சொன்ன இன்றைக்கி இந்த சில விஷயங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவர்கிட்ட மனசை திறந்து மன்னிப்பு கேளுங்க, வாழ்க்கை சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த விஷயங்களை குழந்தைகளுக்கும் பொருந்தும், பெரியவர்களுக்கும் பொருந்தும் இல்லையா? இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.